பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கிறது? மாடு பரிசோதனைகள், வீரர்கள் பரிசோதனை எந்த நிலையில் இருக்கிறது? மதுரையின் உச்ச கொண்டாட்டங்களில் கொண்டாட்ட விழாக்களில் ஒன்றான ஜல்லிக்கட்டு விழா நாளை மறுநாள் துவங்குகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். முதல் பண்டிகை என்பது மதுரை அவனியாபுரத்தில் தான் துவங்கும். அவனியாபுரத்தில் திங்கட்கிழமை காலை சரியாக 7:30 மணியளவில் அந்த போட்டிகள் துவங்க இருக்கிறது. அதற்கான அந்த முன்னேற்பாடு பணிகள் என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் சாலையில் அந்த சாலை முழுக்க தடுப்புகள் அமைத்து அங்கேயே தென்னை மரங்கள் நட்டு அங்கு வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருபுறமும் சுமார் 27 தென்னை மரங்கள் என்பது நட்டு மிக உறுதியாக இந்த வாடிவாசலானது அமைக்கப்படுகிறது. இரண்டு புறமும் தென்னை மரங்கள் நட்டு மாடுகள், இந்த முறை மாடுகளுக்கு எந்த இடையூறு, மாடுகள் மனிதர்களுக்கு யாருக்கும் இடையூறு செய்யாத வகையில் அது மாடுகள் திரும்பி ஒருவேளை இந்த பாதையில் வாடிவாசலுக்குள் அவர்கள் திரும்பாமல் இருப்பதற்காகவும் மிக உறுதியாக இருவக்கும் பலகைகள் வைத்து தென்னை மரங்கள் வைத்து வாடி அமைக்கப்படுகிறது. இந்த புறம் முழுக்க அந்த பரிசு பொருட்கள் வைப்பதற்கான அந்த மேடைகள் என்பது பலகைகள் மூலமாக அமைக்கப்பட்டுகிறது. இந்த நெடுக வழிநெடுக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 அடுக்கு சவுக்கு மரங்கள் கட்டி 2 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த புறம் மேடைகள் அமைப்பதற்கான இடமும் இந்த இடத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் மேடைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது வழியாக இந்த வழியாக காளைகள் இந்த வழியாக தான் அழைத்து வரும். காளைகள் அழைத்து வருவதற்காக கிட்டத்தட்ட சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்கிருந்து சவுக்கு மரங்கள் 2 அடுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டு அதன் வழியாக மாடுகள் கொண்டு வரப்பட்டு இங்கு அமைக்கப்பட இருக்கிறது. இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுவதாக சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக இங்கு வைத்து கண்காணிக்கப்படுகிறது. எப்படியும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 12,000 மாடுகளும் சுமார் 4,000 வீரர்களும் முன்பதிவு செய்திருக்கார்கள். இவற்றில் 1,000 மாடுகளை அவனியாபுரத்தில் விளையாடுவதற்கான அந்த தகுதி அடிப்படையிலான பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அந்த விண்ணப்பங்கள் பரிசோதிக்கப்பட்டு இன்றிலிருந்து டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அவர்களுக்கு, மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும். அந்த டோக்கன்கள் கொண்டுதான் அவர்களுக்கு QR கோடு மூலம் எந்தவித முறைகேடுகளும் தவிர்ப்பதற்காக QR கோடுகள் அந்த டோக்கன் இணைக்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அந்த முன்னேற்பாடு பணிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு குஷியான மனநிலையில், மிக கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கிறார்கள். தம்பி, ஜல்லிக்கட்டு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சூப்பரா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன, எப்படி பாப்பீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். மாடலாம் எப்படி ஓடும்? மாடலாம் ரொம்ப இதுவா ஓடும் சார். நீ எப்படி பாப்பா? நல்லா ஜாலியா பாப்பேன். ரொம்ப பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப. இந்த இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கான அந்த ஆர்வத்தில் கொண்டாட்டமான மனநிலையில் இப்போ வந்து தயாராகி கொண்டிருக்கா என்பது கண்கூடாக தெரிய வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வெற்றி.